மிகவும் இளம் வயதில் இந்த வாய்ப்பை அவர் பெற்றிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் இளம் தலைமுறைக்கு போட்டியிடக்கூடிய வாய்ப்புகளை இந்த தேர்தலில் ஏராளமாக வழங்கியிருக்கிறது. அடுத்த தலைமுறையினர், இளம் தலைமுறையினர் அரசியல் சக்தியாக வலிமை பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தை வலுப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த அளப்பரிய வாய்ப்பை அன்பு தம்பி பிரபாகர ராஜா அவர்களுக்கு வழங்கியிருப்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன் விக்ரமராஜா அவர்கள் நீண்ட காலம் நெருக்கமான பழக்கம் உள்ளவர், பழகுவதற்கு இனிமையானவர், சிறந்த பண்பாளர். அவருடைய அருமை புதல்வர் தம்பி பிரபாகர ராஜா அவர்கள் இந்த தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய வாய்ப்பு பெற்றதை எண்ணி உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன், பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவர் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தல் வழக்கமான ஒரு தேர்தலாக நாம் பார்க்கக்கூடாது. இதுவரையில் நாம் எத்தனையோ பல சட்டமன்ற பொதுத் தேர்தல்களை சந்தித்திருக்கிறோம். அதே போன்றது ஒரு சராசரியான தேர்தல் அல்ல இந்த தேர்தல். இது சனாதன சக்திகள், பாசிச சக்திகள், சாதியவாத சக்திகள், மதவெறி சக்திகள், பிற்போக்கு சக்திகள் ஒன்று கூடி திராவிட முன்னேற்ற கழகத்தை அதன் தலைமையிலான கூட்டணியை வீழ்த்திவிட வேண்டும், ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் சமூக நீதியை குழிதோண்டி புதைத்துவிட வேண்டும் என கங்கணம் கட்டிக்கொண்டு களத்திலே நிற்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நிற்கிற போட்டி கட்சி அதிமுக என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளை எதிர்த்து நிற்கக்கூடிய போட்டி கட்சியாக களம் காணக்கூடிய தகுதியை அதிமுக இழந்துவிட்டது. அதிமுகவுக்கு அந்த போட்டி கட்சி என்கிற தகுதி இல்லை. ஏனென்றால் எம்ஜிஆர் காலத்து அதிமுக இப்போது இல்லை, ஜெயலலிதா காலத்து அதிமுகவும் இப்போது இல்லை. இப்போது இருக்கிற அதிமுக எடப்பாடி காலத்து அதிமுக, மோடி அதிமுக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியின் பினாமி கட்சியாக மாறிவிட்டது. இரட்டை இலைக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போடுவதாகத்தான் பொருள். அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் நரேந்திர மோடிக்கு போடுவதாகத்தான் பொருள். அதை அப்பாவி அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு சசிகலா அம்மையார் அந்த கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்க முயற்சி செய்தார். அதற்கான எல்லா முனைப்புகளையும் மேற்கொண்டார். நரேந்திர மோடி தலையிட்டு அவரை ஓரங்கட்டி எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்கிவிட்டார். மோடியால் முதல்வரானவர்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இரண்டு முறை முதலமைச்சராவதற்குரிய வாய்ப்பை பெற்றார். ஆனாலும் அவர் மறைந்த பிறகு அந்த வாய்ப்பை அவரால் பெற முடியவில்லை. இதற்கும் மோடிதான் காரணம். மோடி சசிகலா ஆதிக்கம் இல்லாத ஒரு அதிமுகவை, தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அதிமுகவை அவர் உருவாக்க நினைத்தார். அதனால் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி, மத்தியிலே இருக்கிற அரசை பயன்படுத்தி சசிகலா அம்மையாரையும் அவருடைய குடும்பத்தையும் ஓரங்கட்டி ஒதுக்கிவிட்டு எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்கினார் என்றால் எடப்பாடி யாருக்கு விசுவாசமாக இருப்பார்? மோடிக்கா சசிகலாவுக்கா? மோடிக்கா மறைந்த ஜெயலலிதா அம்மையாருக்கா? ஆக மோடிக்கு விசுவாசமாக கடந்த ஐந்தாண்டு காலமாக ஆட்சியை நடத்தியவர்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் சுதந்திரமாக எந்த முடிவையும் எடுக்க முடியவில்லை. அவர் அதிமுகவின் ஆட்சியை நடத்தவில்லை, பாஜகவின் பினாமி ஆட்சியைத்தான் நடத்தினார். எனவே இந்த அதிமுக ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அல்ல, முற்றிலும் மாறிவிட்ட ஒரு அதிமுக. பாரதிய ஜனதா கட்சியால்
நேரடியாக தமிழகத்திலே கால் ஊன்ற முடியாது. ஏனென்றால் அது ஒரு மதவெறி பிடித்த கட்சி. எல்லோருக்கும் சாதி உணர்வு உண்டு, எல்லோருக்கும் மத உணர்வு உண்டு, எல்லோருக்கும் கடவுள் பக்தி உண்டு, எல்லோருக்கும் வழிபாடு என்பது உண்டு. ஆனால் அதற்காக மோடியும் பாரதிய ஜனதா கட்சியும் முன்மொழியக்கூடிய மதவெறியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில்லை. ஒருவர் கடவுள் பக்தியாக இருக்கிறார் என்பதற்காக அவர் கட்டாயம் பிஜேபியில் தான் இருக்க வேண்டும் என்று ஏதாவது வரையறை இருக்கிறதா என்ன? ஒருவர் இந்து மதத்தின் மீது பற்றுள்ளவராக இருக்கிறார் என்பதற்காக அவர்களெல்லாம் பிஜேபியில் தான் இருக்க வேண்டும் என்று ஏதேனும் கட்டாயம் இருக்கிறதா என்ன? ஆனால் பிஜேபி அதை விரும்புகிறது. அதைத்தான் அவர்கள் இந்தியா முழுவதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மதவெறி அரசியலை பரப்புகிறார்கள். அவர்கள் தமிழ்நாட்டை குறிவைத்து விட்டார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லை என்பதையும் ஜெயலலிதா அவர்கள் இல்லை என்பதையும் பயன்படுத்திக் கொண்டு ஒரு நல்ல வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொண்டு தமிழ்நாட்டிலே பாஜகவை வளர்த்துவிட வேண்டும், அதை ஒரு வலிமைமிக்க கட்சியாக வளர்த்துவிட வேண்டும், இதுதான் சந்தர்ப்பம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகிறார்கள். அதற்காக எடப்பாடியை பயன்படுத்துகிறார்கள், ஓ பன்னீர்செல்வத்தை பயன்படுத்துகிறார்கள், பாட்டாளி மக்கள் கட்சியை பயன்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு தமிழ்நாடு எக்கேடு கேட்டாலும் பரவாயில்லை, தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன தவறு இங்கே இழைக்கப்பட்டாலும் அதை கண்டுகொண்ட தேவையில்லை. தமிழ்நாட்டிலே பிஜேபி வளர்ந்தால் நமக்கு என்ன, அதிமுக அழிந்தால் நமக்கு என்ன? இந்த ஐந்தாண்டு காலம் முதலமைச்சர் பதவியிலே இருந்தால் போதும், சுருட்ட வேண்டியதை சுருட்டிக் கொண்டால் போதும் என்கிற ஒரு உளவியல்தான் அதிமுக உளவியல். அதுதான் எடப்பாடி பழனிசாமியின் மனநிலை, அதுதான் ஓ பன்னீர்செல்வத்தின் மனநிலை, அதுதான் டாக்டர் ராமதாஸின் மனநிலை. இதை புரிந்து கொண்டுதான் கொள்ளைப்புற வழியாக பாஜக தமிழ்நாட்டுக்குள் நுழைய பார்க்கிறது. நேரடியாக பாஜகவால் இங்கே ஒரு கிளையை கூட கட்ட முடியாது, ஒரு வார்டு மெம்பராக கூட ஜெயிக்க முடியாது. தனித்து போட்டியிட்டால் பிஜேபியால் இந்த 20-25 ஆண்டு காலத்தில் அவர்களின் அரசியல் இங்கே எடுபடவில்லை. அதற்கு காரணம் ஒருபுறம் செல்வாக்கு மிகுந்த தலைவர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இருந்தார், பாதுகாப்பு அரணாக இருந்தார், ஒரு வேலியாக இருந்தார். இன்னொருபுறம் அவருக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில செல்வி ஜெயலலிதா அம்மையாரும் இருந்தார். அந்த அம்மையாரை நாம் சும்மா சொல்லக்கூடாது, பல விமர்சனங்கள் உண்டுதான். ஆனாலும் 2014 நாடாளுமன்ற பொதுத்தேர்தல் நடந்தபோது அவர் திமுகவை விமர்சிப்பதை விட்டுவிட்டு கலைஞரை விமர்சிப்பதை விட்டுவிட்டு திடீரென்று ஒரு பிரச்சாரத்தில் பேசினார், மோடியா லேடியா மோடி பார்ப்போம் வா என்று அறைகோல் விடுத்தார். மோடியை எதிர்க்கிற துணிச்சல் ஜெயலலிதா அம்மையாரிடத்தில் இன்றைக்கு இருந்தது. அவர் வெளிப்படையாக பேசினார், நான் முன்பு ஒரு தவறு இழைத்து விட்டேன், பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்து விட்டேன், அதுதான் தவறு என்றாங்க. நான் முன்பு ஒரு தவறு இழைத்து விட்டேன், கூட்டணியோ பிஜேபியோடு கூட்டணி வைத்து விட்டேன், அதற்கு பரிகாரமாகத்தான் பிஜேபி ஆட்சி நானே கவிழ்த்தேன் ஜெயலலிதா சொன்னார். அடுத்து சொன்னார், இனி எந்த காலத்திலும் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் எந்த உறவும் தொடரும் இருக்காது என்று சொன்னார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் தாம் வணங்குகிற குலதெய்வம் என்று ஜெயலலிதா அம்மையாரை சொல்லிக்கொண்டே அவருடைய விருப்பத்துக்கு மாறாக பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள், கூடி குழவுகிறார்கள், பிஜேபியை தூக்கி தோளிலே சுமந்து கொண்டாடுகிறார்கள். ஒருபுறம் அதிமுக, இன்னொருபுறம் பாமக பிஜேபியை தோளிலே தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கிற கட்சிகள். இந்த நிலையில்தான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு பிஜேபி தமிழ்நாட்டில் அடியெடுத்து வைக்கக் கூடாது, அதை எப்படியாவது அந்த சதித்திட்டத்தை முறியடித்தாக வேண்டும் என்று முன்னுணர்ந்து 5 ஆண்டுகளாக இடதுசாரி ஜனநாயக சக்திகள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணியை வெற்றிகரமாக கட்டமைத்தார். கலைஞர் இல்லை, அதனால் திமுக வெளவெளத்து போய்விடும், ஒன்றும் இல்லாமல் சிதறி போய்விடும், அவ்வளவுதான் என்றெல்லாம் கனவு கண்டார்கள் பலர். திமுகவில் கலைஞர் இல்லை, ஆனால் பொதுக்குழு கூடியுடனே
இவர்தான் தலைவர் என்ற அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை திமுக பொதுக்குழு தேர்ந்தெடுத்து அவரை உலகுக்கு அறிவிப்பு செய்தது. ஜெயலலிதா அம்மையார் இல்லை, ஆனால் இதுவரையில் அதிமுகவுக்கு அவர்களால் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க முடிந்ததா? அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் யார்? ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு, கலைஞருக்கு பிறகு அண்ணன் ஸ்டாலின் தலைவராகிவிட்டார். ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் யார்? ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர். முதல்வராக இருப்பவர் இணை, துணை முதல்வராக இருப்பவர் ஒருங்கிணைப்பாளர். அவர்கள் ஒருங்கிணைப்பாளராகவும் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் தான் இருக்க முடிந்ததை தவிர, அதிகாரப்பூர்வமாக இவர்தான் பொதுச் செயலாளர் என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலை அதிமுகவில் இல்லை. அதுதான் அதிமுக. ஏனென்றால் மோடியின் கட்டுப்பாட்டில் இருக்கிற அதிமுக பினாமி கட்சி, பாரதிய ஜனதாவுக்கு பினாமி கட்சி. ஜெயலலிதா இல்லை, கலைஞர் இல்லை என்றவுடன் தமிழ்நாட்டிலே காலூன்ற துடிக்கிற பாரதிய ஜனதா கட்சி திமுகவை குறைத்து எடை போட்டது. அண்ணன் ஸ்டாலின் அவர்களை குறைத்து எடை போட்டார்கள். தாய் எட்டடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பதற்கேற்ப அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டுக்கோப்பாக வழிநடத்துகிறார் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது, யாரும் மறுக்க முடியாது. அது யதார்த்தமான உண்மை. திமுகவை மட்டுமல்ல, கூட்டணியையே இன்றைக்கு கட்டுக்கோப்பாக வழிநடத்துகிறார். எப்படியாவது கூட்டணி சிதறிவிடும். திருமாவளவன் கோபப்பட்டு வெளியே வருவார், கம்யூனிஸ்டுகள் ஆத்திரப்பட்டு வெளியே வருவார்கள், 6 10 10 வேண்டும் என்று சண்டை போடுவார்கள் என்றெல்லாம் அவர்கள் கனவு கண்டார்கள். அவர்கள் கனவிலே மண்ணள்ளி போடக்கூடிய வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதலிலே போய் கையொப்பமிட்டோம். 6 8 எங்களுக்கு பிரச்சனை இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எத்தனை இடம் என்பது பிரச்சனை அல்ல, பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை என்பதுதான் எங்கள் நோக்கம், எங்கள் குறிக்கோள் என்று நான் உடனடியாக போய் அறிவாலயத்திலே கையெழுத்திட்டு இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தினேன். இந்த கூட்டணியை சிதறவிட மாட்டோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன் முதலாக போய் கையெழுத்திட்டது. ஏன் இதை இங்கே இந்த இடத்தில் சொல்லுகிறேன் என்றால், பிஜேபி தலைமையிலான, அதிமுக தலைமையிலான அல்ல, பிஜேபி தலைமையிலான அந்த அதிமுக கூட்டணி திமுக கூட்டணியை எப்படியாவது சிதறடித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டார்கள். அவர்களுக்கு ஒருபோதும் இடம் கொடுத்து விடக்கூடாது என்று நாம் எப்படி இந்த கூட்டணிக்குள்ளே இருந்து செயல்படுகிறோமோ, அப்படி இந்த கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் அரவணைத்து கட்டுக்கோப்பாக இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வழிநடத்தக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு பேர் ஆளுமையாக அண்ணன் தளபதி அவர்கள் பரிணமித்திருக்கிறார். அவரை எல்லோரும் குறிவைத்திருக்கிறார். அதிமுகவும் அண்ணன் ஸ்டாலினை தான் எதிர்க்கிறது, பிஜேபியும் அண்ணன் ஸ்டாலினை எதிர்க்கிறது, பாமக அண்ணன் ஸ்டாலினை எதிர்க்கிறது, இப்ப கட்சி உருவாக்கிய கமல்ஹாசன் அண்ணன் ஸ்டாலினை எதிர்க்கிறார். அமமுக அதிமுகவிலிருந்து வெளியேறிய கட்சி அதிமுகவை கடுமையாக விமர்சிக்க வேண்டும். ஆனால் அமமுகவுக்கும் திமுக தான் குறி, அதை ஸ்டாலினை தான் எதிர்க்க வேண்டும். நாம் தமிழர் கட்சி ஸ்டாலினை தான் எதிர்க்க வேண்டும். தனியாக போரிடக்கூடிய அத்தனை கட்சிகளும் திமுகவை தான் எதிர்க்க வேண்டும். என்ன நோக்கம்? 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த அதிமுகவை விமர்சிக்காமல் அடி முதல் நுனி வரையில் ஊழல் தலைவிரித்தாடக்கூடிய ஒரு அலங்கோலமான அவலமான அதிமுக அரசை எதிர்க்காமல் 10 ஆண்டு காலம் ஆட்சியே இல்லாத திமுகவை ஏன் எதிர்க்கிறார்கள்? தமிழ்நாட்டில் நடக்கிற இத்தனை அவலங்களுக்கும் திமுகவா காரணம்? 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக காரணமா, ஆட்சியிலே இல்லாத திமுக காரணமா? பாஜகவோடு கூட்டு வைத்துக் கொண்டு நீட் தேர்வுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிற அதிமுகவை விமர்சிக்க வேண்டுமா? நீட் தேர்வை எதிர்த்து போராடுகிற திமுகவை விமர்சிக்க வேண்டுமா? அதே போல பிஜேபியோடு கூட்டு வைத்துக் கொண்டு 7 தமிழரை விடுதலை செய்வதற்காக நாடகம் ஆடுகிற அதிமுகவை விமர்சிக்க வேண்டுமா? அந்த 7 தமிழர்களை விடுவிக்க வேண்டும் என்று உண்மையாகவே கூட்டணி கட்சிகளோடு களமாடுகிற திமுகவை விமர்சிக்க வேண்டுமா? யோசித்து பாருங்க. ஹைட்ரோ கார்பன் திட்டம் வேண்டாம் என்று போராடுகிற திமுகவை விமர்சிப்பதா, அதற்கு ஒத்துழைக்கிற அதிமுகவை விமர்சிப்பதா? ஏன் இவர்கள் எல்லாம் திமுகவை குறிவைக்கிறார்கள்? ஒரே காரணம்தான், திமுக எவராலும் அசைக்க முடியாத வலிமை பெற்ற ஒரு பேர் இயக்கம், ஒரு சமூக நீதி இயக்கமாக அத்தனை கிராமங்களிலும் கிளைகளை வலுவாக கொண்டிருக்கிற ஒரு கட்டமைப்பை பெற்ற இயக்கமாக
கலைஞருக்கு பிறகு இது ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று இவர்கள் கனவு கண்ட போது புதிய தொழில்நுட்பத்தோடு தகவமைத்துக் கொண்டு இந்த கட்சியை இன்றைக்கு இன்னொரு பரிமாணத்தை நோக்கி நகர்த்தியிருக்கிற ஆளுமை கொண்ட ஒரு தலைவரை கொண்ட இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதையும் தாண்டி சமூக நீதி என்கிற கோட்பாட்டை பாதுகாக்கிற இயக்கமாக இருக்கிறது. சமூக நீதி என்றால் இடஒதுக்கீடு தொடர்பான கோட்பாடு, ஏழை எளிய மக்களுக்கான இடஒதுக்கீடு, எஸ்சி மக்களுக்கான இடஒதுக்கீடு, எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீடு, எம்பிசி வன்னியர்கள் உள்ளிட்ட எம்பிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு, இதர ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு. இந்த சமூக நீதி கொள்கையில இந்திய அளவிலேயே உறுதிமிக்க போராட்டங்களை முன்னெடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் தான். பிஜேபிக்கு பல பிரச்சனைகளில் உடன்பாடு கிடையாது, அதுல சமூக நீதி உண்டு, அது உங்களுக்கு பிடிக்காது. சமூக நீதி கூடாது, இடஒதுக்கீடு இருக்கிறதுனாலதான் திருமாவளவன் மாதிரி ஆட்கள்லாம் படிச்சுட்டு வெள்ளச்சட்டை போட்டு வந்து வீதியில் நின்று மோடியை விமர்சிக்கிறான். இவன் இடஒதுக்கீடு இல்லைனா படிச்சிருக்க முடியாது, படிக்கலன்னா நான் எங்க ஒரு ஓரத்தில் ஒரு குக்கிராமத்தில் ஆடு மாடு மேய்த்து கொண்டுதான் இருந்திருப்பேன். இப்ப இடஒதுக்கீடு இருந்ததால் எனக்கு வெளிச்சம் கிடைத்தது, நான் கல்வி கற்றேன், எனக்கு அரசியல் தெரிந்தது, நான் மோடியின் முகத்திலேயே கிழிக்கக்கூடிய அளவுக்கு, பாஜகவின் முகத்திலேயே கிழிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவனாக இன்றைக்கு வீதியில் உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன். அந்த துணிச்சலை எனக்கு தந்தது கல்வி, அந்த கல்வியை எனக்கு தந்தது சமூக நீதி, அந்த சமூக நீதியை தமிழ் மண்ணிலே காப்பாற்றியது திராவிட முன்னேற்ற கழகம். பிஜேபியை புரிஞ்சுக்கணும்னா ஆர்எஸ்எஸ் புரிஞ்சுக்கணும். ஆர்எஸ்எஸ் புரிந்து கொள்ளாதவர்களால் பிஜேபியை புரிந்து கொள்ள முடியாது. திமுக மாதிரி பிஜேபி ஒரு அரசியல் கட்சி அல்ல, சராசரி அரசியல் கட்சி கிடையாது. காங்கிரஸ் மாதிரி பிஜேபி ஒரு சராசரி அரசியல் கட்சி கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சிகளை போல பிஜேபி ஒரு சராசரி அரசியல் கட்சி கிடையாது. ஏன்னா பிஜேபிக்கு தாய் இயக்கம் ஆர்எஸ்எஸ். அதுதான் 100 ஆண்டுகளாக இந்தியாவின் மதவெறியை பரப்பி வருகிறது. அதுதான் பிஜேபி என்கிற அரசியல் அணியை உருவாக்கிய 80களில்தான் உருவாக்கி 82 ஜனசங்கம் ஒரு கட்சி. அதுக்கு பிறகுதான் அவங்க 84 பொதுத் தேர்தலில் 2-2 எம்பி ஜெயிச்சாங்க. அதுக்கு பிறகுதான் பிஜேபிங்கிற கட்சியா மாறினாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த இயக்கத்தின் பெயர் ஆர்எஸ்எஸ். அதனுடைய கொள்கை பயங்கரவாத கொள்கை. நீங்க புரிஞ்சிருந்தா ரெண்டு செய்தியை நான் சொல்றேன். ஒன்னு, மகாத்மா காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற இயக்கம் ஆர்எஸ்எஸ். அவர் என்ன பாவம் செஞ்சார், என்ன மாவோயிஸ்டாவது, அவர் நக்சல்வாதியாவது, அவர் காடுகளிலே பதுங்கி துப்பாக்கி பயிற்சி எடுத்து இந்த தேசத்திற்கு எதிராக ஒரு ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்தார். எந்த நேரமும் சாதுவா இருந்தார், ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம். இந்துத்துவத்தின் மீது பற்றுள்ளவராக இருந்தவர். அவரையே சுட்டுக் கொள்கிறது ஒரு இயக்கம் என்றால் அது எவ்வளவு மோசமான பயங்கரவாத இயக்கமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காந்தியடிகளை சுட்டுக் கொண்ட ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் அரசியல் பிரிவுதான் பிஜேபி. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் பெருந்தலைவராக, தேசிய தலைவராக பொறுப்பேற்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை உயிரோடு கொளுத்துவதற்கு அவர் தங்கியிருந்த டெல்லி வீட்டிலே தீ வைத்த இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ். பெருந்தலைவர் காமராஜரை கொலை செய்ய முயற்சித்தார்கள், அன்றைக்கு எப்படி அவர் தப்பிவிட்டார். அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் பட்டேல் அவர்களால் தடை செய்யப்பட்டது. அந்த பட்டேலுக்கு இன்னைக்கு மோடி சிலை திறந்திருக்கிறார். அவர் பிஜேபி கிடையாது, ஆர்எஸ்எஸ் கிடையாது, காங்கிரஸ்காரர். காங்கிரஸ்காரருக்கு ஏன் மோடி சிலை திறக்க வேண்டும்? ஏன்னா பட்டேல் சாதியினருடைய வாக்குகளை வாங்குவதற்காக அவங்க கன்சாலிடேட் ஆகியிருக்கிறாங்க. அந்த சமூகத்தினுடைய வாக்கு வங்கிக்காக சர்தார் பட்டேலுக்கு சிலை திறந்தார்கள். அந்த சர்தார் பட்டேல் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தடை விதித்து விட்டு அவர் சொன்னார், இந்த இயக்கம் மிகவும் மோசமான இயக்கம், பயங்கரவாத இயக்கம், இந்த இயக்கம் இந்தியாவிலே வளர்வது எதிர்காலத்தில் ஆபத்தை உருவாக்கும். சர்தார் பட்டேல் முன்னுணர்ந்து சொன்னார், தொலைநோக்கு பார்வையோடு தீர்க்க தரிசனத்தோடு சொன்னார், ஆர்எஸ்எஸ் இயக்கம் வளர்வது நாட்டுக்கு ஆபத்து, பெரும் தீங்கு விடையும். அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய அரசியல் பிரிவு தான் பிஜேபி. அவர்கள் இன்றைக்காவது நான் கேட்கிறேன், மனசாட்சியை தொட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள், பிஜேபிக்காரர்கள் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக குடிநீருக்காக போராடியிருந்தா, சாலை வசதி கேட்டு போராடியிருந்தா, சுடுகாடு கேட்டு போராடியிருந்தா,
சுடுகாட்டு பாதை கேட்டு போராடியதுண்டா, பெண்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டு போராடியதுண்டா, அல்லது எம்பிசி ஓபிசி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வியிலே நீட் வேண்டாம் என்று போராடியதுண்டா, விவசாயிகளின் நலன்களுக்கு போராடியதுண்டா, மாணவர்களின் கல்வி கடன் வேண்டும் அல்லது கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று போராடியதுண்டா? கிடையாது. அவன் என்ன போராடுவான்னா, நீ இந்து, அவன் முஸ்லீம், இவன் கிறிஸ்டியன், இவனோட சேராத, அவனோட சேராத, அவன் உன் கடவுளை படிக்கிறான், இவன் உன் கடவுளை கிண்டல் பண்றான், இவன் வந்து எல்லாரையும் கிறிஸ்தவனா மாத்துறான், இவன் பைபிளை கொடுத்து இவன் எல்லாரையும் முஸ்லீமா மாத்துறான், இவன் குர்ஆனை கொடுத்து மசூதியில போய் குண்டு போடு, தேவாலயத்துல போய் தாக்குதல் நடத்து, இதுதான் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய செயல்பாடு, இதுதான் பிஜேபியினுடைய செயல்பாடு. ஒரு நாளும் அவன் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடியதே இல்லை, போராடவும் மாட்டான். தமிழ்நாட்டுக்குள்ள வந்தால் மதவெறியை பரப்பி இந்து முஸ்லீம் மோதலை தூண்டுவார்கள், கிறிஸ்தவ இந்து மோதலை தூண்டுவார்கள். திமுகவில் இந்துக்கள் இல்லையா? பிஜேபியில் மட்டும்தான் இந்துக்கள் இருக்கிறார்களா? பிஜேபி மட்டும்தான் இந்துக்களுக்கான கட்சியா? 99% ஒவ்வொரு கட்சியிலும் 90% இந்துக்கள் தான். திமுக இருக்கிற எல்லாருமே இந்துக்கள் தான். விக்ரம ராஜா இந்து தான், எல்லாருமே இந்து தான். பிரபாகர ராஜா, எல்லாருமே இந்துக்கள் தான். அவன் என்ன ஒரு அரசியல் பண்றான்னா, பிஜேபி தான் இந்து சமூகத்திற்கான ஒரே கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி இந்துக்களுக்கான கட்சி தான், விடுதலை சிறுத்தை கட்சி 90% பேர் இந்துக்கள் தான். அப்படிதான் இருக்க முடியும் சமூகத்தில், பெரும்பான்மை சமூகம் இந்துக்கள் தானே. இவங்கதான் இந்து மதத்திற்கு காவலர்கள் என்பதைப் போலவும், இந்துக்களுக்கு காவலர்கள் என்பதைப் போலவும், மற்ற எல்லா கட்சிகளும் கிறிஸ்தவர்களுக்காக இருக்கிற கட்சி என்பதைப் போலவும், முஸ்லீம்களுக்காக இருக்கிற கட்சி என்பதைப் போலவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். நீ ஜிஎஸ்டி வரி விதிப்பை கொண்டு வந்ததால் இந்துக்கள் பாதிக்கப்படவில்லையா? 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்ததால் இந்துக்கள் பாதிக்கப்படவில்லையா? பெட்ரோல் விலை உயர்வால், டீசல் விலை உயர்வால் இந்துக்கள் பாதிக்கப்படவில்லையா? நீட் தேர்வை திணிப்பதனால் இந்து மாணவர்கள் பாதிக்கப்படவில்லையா? யோசித்து பாருங்க. நான் சொல்லுகிறேன், இந்துக்களின் முதல் எதிரியே பிஜேபி தான், அதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிலே மதவெறியை பரப்ப முயற்சிக்கிற இந்த கட்சியை அடியோடு விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார். இதை கொள்கை அளவில் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. இதுக்கு முன்னால இருந்த அதிமுக வேற, இப்ப இருக்கிற அதிமுக வேற, கவனமா கையாள வேண்டிய தேவை இருக்கிறது. பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் 3 சின்னம் இருக்கு. ஒரு 20 இடத்துல தாமர சின்னம், 160 இடத்துல ரெட்டை இலை சின்னம், 23 இடத்துல மாம்பழம் சின்னம். இந்த மூணுமே பிஜேபி சின்னம் தான். பிஜேபியின் சின்னம் மாம்பழம், பிஜேபியின் சின்னம் ரெட்டை இலை, பிஜேபியின் சின்னம் தாமரை. அவன் நேரடியா வந்து போட்டி வர தாராபுரத்தில் பேசியிருக்காரு மோடி, 234 தொகுதியில் நான் தான் நிக்கிறேன், நல்லதா போச்சு, அப்பதான் ஈஸியா தோற்கடிக்க முடியும். 234 மோடிகளையும் தோற்கடிப்போம், தமிழ்நாடு பாடம் போட்டோம். இது பெரியார் மண், இது அண்ணாவால் செழுமைப்படுத்தப்பட்ட தமிழ் பூமி, இது கலைஞரால் கட்டி காப்பாற்றப்பட்ட தமிழ் தேசம். அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையிலே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சமூக நீதியை பாதுகாப்பதற்காக, ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக, சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்காக கைகோர்த்து களமாடுகிறோம். 100க்கு 100, 234க்கு 234 திமுக கூட்டணியே வெற்றி பெறும். தம்பி பிரபாகர ராஜா அவர்களும் விரைவாக தொகுதியில் வெற்றி பெறாது உறுதி. ஆனால் எஞ்சியுள்ள இந்த 4 நாட்களும் நீங்கள் மிக கவனமாக இருந்து, எச்சரிக்கையாக இருந்து, காசு பணம் கொடுத்து ஓட்டை கலைக்க பார்ப்பார்கள். அதற்கு நாம் இடம் கொடுத்து விடக் கூடாது. மக்களையே மொத்தமாக விலைக்கு வாங்குகிற முயற்சி, அதற்கு நாம் இடம் கொடுத்து விடக் கூடாது. ஒருத்தர் வாட்ஸ்அப்ல போட்டான், இன்னைக்கு ஒரு நாள், இன்னைக்கு ஏப்ரல் ஃபுல்ல ஏமாந்தா ஒரு நாள் தான் ஏமாற்றோம், ஏப்ரல் 6 ஏமாந்தா 5 வருஷம் நம்ம முட்டாள் ஆயிரும். ரெட்டை இலைக்கு ஓட்டு போடாதீங்கன்னு போட்டுறான், ரெட்டை இலைக்கு பிஜேபி அணிக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. மிகவும் ஆபத்தான சக்திகள் தமிழ்நாட்டை அடமானம் வைத்து விட்டார்கள். மோடியிடம் அடமானம் வைக்கப்பட்ட தமிழ்நாட்டை மீட்க வேண்டுமானால் அதற்குரிய வலிமை அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் காங்கிரஸ் பேரியக்கம்
விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரி கட்சிகள், மதிமுக, இஸ்லாமிய கட்சிகள், இந்த 10க்கு மேற்பட்ட கட்சிகள் ஜனநாயக சக்திகளாக அண்ணன் அவர்களின் கரத்தை கோர்த்து களத்திலே நிற்கிறோம். அந்த வகையில அன்பு தம்பி பிரபாகர ராஜா அவர்கள் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும், 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும், எதிர்த்து நிற்கிற வேட்பாளர் டெபாசிட் இழக்க வேண்டும், அதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிடுங்கள், உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிடுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம் வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், ஜனநாயகத்தின் சின்னம், சனாதனத்தை விரட்டியடிக்கும் சின்னம், அண்ணன் தளபதியின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம். இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்களே, தலைமை கட்சிகளைச் சார்ந்த பதவி மற்ற பொறுப்பாளர்களே, இந்த பதவியினால் வாக்காள பொதுமக்களே, நீங்கள் பெரிதாக கூடியிருக்கிற நீரான விடுதலை சிறுத்தைகள் என்னுடைய பணியார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த தலைவர் மோர்த்தி அவர்களை சின்னத்தில் வாக்களித்து அவரை பெரும்பாலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றிமுறை செய்ய வேண்டும் என்ற விடுதலை பொறுப்புகளை பற்றி சார்பில் ஏற்றுக் கொண்டிருக்கிறேன். தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கடந்த காலங்களில் நாம் சந்தித்த தேர்தல்களைப் போல சராசரியான ஒரு தேர்தல் அல்ல. இது சனாதன சக்திகளால் குறிவைக்கப்பட்ட ஒரு தேர்தல். தலைவர் கலைஞர் இல்லை, நேர்மிதா அம்மையார் இல்லை என்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு தமிழ்நாட்டில் காடுந்து விடலாம் என்கிற கனவுகளோடு பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவின் தோளில் ஏறிக்கொண்டு பாமகவின் கழுத்தில் ஏறி நின்று இங்கு அரசியல் செய்ய பார்க்கிறது. அவர்களால் நேரடியாக தமிழ்நாட்டில் ஒரு கிளையை கூட அமைக்க முடியாது, ஒரு வாழ்வு தேர்தலில் கூட வெற்றி பெற முடியாது. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு இங்கு வேலையே இல்லை. ஆனாலும் அதிமுகவை பயன்படுத்தி, பாட்டாளி மக்கள் கட்சியை பயன்படுத்தி இங்கு ஒரு அரசியல் சக்தியாக வளர்ந்துவிட துடிக்கிறது. இந்த சனித்திட்டத்தை முறியடிப்பதற்காகத்தான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை கட்டமைப்பார். தேர்தல் நேரத்தில் உருவான கூட்டணி அல்ல அதிமுக கூட்டணியை போல. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற கூட்டணி அச்சுறுத்தலால் உருவான கூட்டணி. அதிமுக கூட்டணிக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் இன்கம் டாக்ஸ் சோதனைகள் நடத்தப்படும், அமலாக்கத்துறை சோதனைகள் நடத்தப்படும், கட்டி போடப்பட்டிருக்கிற அத்தனை பண மூட்டைகளும் அள்ளிக்கொண்டு செல்லப்படும். உறவுகளின் பெயரிலும் ஊழலை நன்றி ஆரம்பிய வழக்குகள் பதிவு செய்யப்படும் என்கிற அச்சுறுத்தலால் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது. பெயரத்தின் அடிப்படையில் படிந்த கூட்டணி பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான கூட்டணி. எத்தனை சீட்டுகள், எத்தனை பெயரத்தால் படிந்த கூட்டணி அதிமுக பாமக கூட்டணி, அச்சுறுத்தலின் அடிப்படையில் அமைந்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி, ஆனால் போராட்ட களங்களில் கைகோர்த்த கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி. நீட் மருத்துவ கல்வி பெறுவதற்கான நுழைவுத் தேர்வை எதிர்த்து திமுக தலைமையில் இடதுசாரிகள் உட்பட நாம் அனைவரும் கைகோர்த்து நின்றோம். ஹைட்ரோகார்பன் திட்டத்தை எதிர்க்கிற களத்தில் கைகோர்த்து நின்றோம். மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கான களத்தில் கைகோர்த்து நின்றோம். சிஏஏ என்கிற குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து போராடிய களத்தில் திமுக தலைமையில் இந்த கட்சிகள் அனைத்தும் கைகோர்த்து நின்றன. கடைசியாக புதிய வேளாண் சட்டங்கள் என்கிற விவசாய குடிகளுக்கு எதிரான அந்த சட்டங்களை எதிர்த்து போராட்ட களத்தில் கைகோர்த்து நின்றோம். எனவே கொள்கை அடிப்படையில் போராட்ட களங்களில் கைகோர்த்து கட்டமைக்கப்பெற்ற ஒரு கூட்டணிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி. எனவே இந்த கூட்டணிக்கும் அந்த கூட்டணிக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது.
இதை தமிழ்நாட்டு மக்கள் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியைச் சார்ந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சுட்டிக்காட்டுகிறேன். அதிமுக எம்ஜிஆர் காலத்து அதிமுக அல்ல, ஜெயலலிதா காலத்து அதிமுக அல்ல, எடப்பாடி காலத்து அதிமுக என்பது மோடி அதிமுகவாக மாறிவிட்டது. பிஜேபியின் பினாமி கட்சியாக அதிமுக மாறிவிட்டது. அச்சுறுத்தலின் பெயர்தான் அந்த கூட்டணி அமைந்தது என்பதை அனைவரும் அறிவோம். சசிகலாவை ஓரங்கட்டிவிட்டு அவர் தலைமையில் அதிமுக இயங்கக்கூடாது, அது மேலும் பலவீனப்படுத்த வேண்டுமானால் அவரை ஓரங்கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் அவரை அவருடைய குடும்பத்தினரை அனைவரையும் ஓரங்கட்டிவிட்டு எடப்பாடியை முதல்வராக்கி, பொம்மை முதல்வராக்கி, பினாமி முதல்வராக்கி, ஓபிஎஸையும் இணைத்துவிட்டு அதன் அடிப்படையில் ஒரு பிஜேபி பினாமி அரசாகத்தான் கடந்த 5 ஆண்டுகளாக தமிழக அரசு அதிமுக அரசு செயல்பட்டது. அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்ள, அந்த ஆட்சியை அரசை தக்க வைத்துக் கொள்ள நடைபெறுகிற ஊழலை லஞ்ச லாவண்யங்களை தக்க வைத்துக் கொள்ள மோடிக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய ஒரு அரசாக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அரசு 5 ஆண்டுகாலமாக இயங்கியது. இதை யாரும் மறுக்க முடியாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆகவே அவர் யாருடைய பேச்சுக்கு கட்டுப்படுவார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடியின் இழுத்து இழுப்புக்கெல்லாம் ஆட்டம் போடக்கூடியவராக கடந்த 5 ஆண்டுகளாக முதலமைச்சர் என்கிற பெயரில் அவர் செயல்பட்டார். மறுபடியும் தப்பித்தவறி வெற்றி பெற வாய்ப்பே இல்லை, ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை. ஆனாலும் சொல்லுகிறேன், தப்பித்தவறி வெற்றி பெற்றார் அல்லது ராயபுரம் தொகுதியிலே வெற்றி பெற்றார், அவர்கள் அதிமுக உறுப்பினர்களாக இருக்க முடியாது, பிஜேபி உறுப்பினர்களாகத்தான் இருப்பார்கள். தமிழ்நாட்டின் நலன்கள் கடுமையாக பாதிக்கப்படும். பிஜேபி என்பது திமுகவை போல, கம்யூனிஸ்ட் கட்சிகளைப் போல, காங்கிரஸ் இயக்கத்தைப் போல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியைப் போல ஒரு சராசரி அரசியல் கட்சி அல்ல. அது ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு பயங்கரவாத இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு அரசியல் பிரிவு. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை புரிந்து கொண்டால்தான் பிஜேபியை புரிந்து கொள்ள முடியும். ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை தான் பிஜேபியினுடைய கொள்கை. ஆர்எஸ்எஸ் கொள்கையை புரிந்து கொள்ளாமல் பிஜேபியை புரிந்து கொள்ள முடியாது. இதை நன்கு புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் முன்னுணர்ந்து தொலைநோக்கு பார்வையோடு அண்ணன் தளபதி அவர்கள் கலைஞரின் பிள்ளை என்கிற அந்த தகுதியோடு, தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்கிற வலிமையோடு பிஜேபியை வேறுறுப்பதற்காக, தமிழ்நாட்டில் அடியெடுத்து வைக்க விடாமல் விரட்டி அடிப்பதற்காக தொலைநோக்கு பார்வையோடு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை கட்டமைத்த ஒரு பேராளுமைதான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற ஒரு அரசியல் இயக்கம், அவ்வளவுதான். ஆர்எஸ்எஸ் தோன்றி 100 ஆண்டுகளாகின்றன. ஆர்எஸ்எஸ் தோன்றிய காலத்திலிருந்து அவர்கள் விடுதலை போராட்டத்தில் கூட கலந்து கொண்டது கிடையாது. ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர்கள் நாட்டுக்கு விடுதலை போராட்டம் நடந்தது, காங்கிரஸ் கட்சி பங்கேற்றது, காந்தியடிகள் தலைமை தாங்கினார், தமிழ்நாட்டில் காமராஜர் உட்பட பெரும் தலைவர்கள் அந்த போராட்ட களத்திலே பங்கேற்று சிறை சென்றார்கள். ஆனால் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் யாராவது வெள்ளையனை எதிர்த்து நடந்த அந்த விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார்களா, சிறை சென்றார்களா? ஒரே ஒரு ஆள் சவர்கர், அவரும் நான் வந்து என்ன மன்னிச்சுக்கீங்க, தெரியாம நான் வந்து சிக்கிக்கிட்டேன், இனிமே எந்த காலத்திலும் உங்களை எதிர்த்து நான் போராட மாட்டேன் அப்படின்னு விடுதலை செய்ய சொன்னால் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு விடுதலை ஆன ஆள்தான் சவர்கர், அவருக்கு பேரு வீர சவர்கர். வெள்ளைக்காரிடத்திலே மண்டியிட்ட சவர்கருக்கு வீர சவர்கர் என்று அவர்கள் பெயர் சூட்டியிருக்கிறார்கள். ஆக இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்காத ஒரு மதவாத இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ். இன்னொன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பெரியார் கொள்கை என்ன என்று கேட்டால் சமூக நீதி என்று சொல்லுவோம், பெரியார் கொள்கை என்னவென்று கேட்டால் சமத்துவம் என்று சொல்லுவோம், பெரியார் கொள்கை என்னவென்று கேட்டால் ஜனநாயகம் என்று சொல்லுவோம், பெரியார் கொள்கை என்னவென்று கேட்டால் சகோதரத்துவம் என்று சொல்லுவோம். இதுதான் பெரியார் கொள்கை. ஆனால் இந்த கொள்கைக்கும் ஒன்று உண்டு என்றால் அதுதான் ஆர்எஸ்எஸ்.
ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தலைவர்கள் இந்திய நாடு விடுதலை பெறுகிற அந்த போராட்ட காலத்திலேயே இரண்டாம் உலக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற போது ஜெர்மனிக்கு போய் ஹிட்லரை சந்தித்து விட்டு வந்த தலைவர்கள் அவர்கள். அதனால்தான் அந்த சஸ்திக்கு அவன் போடுவான் இவங்களும் போடுவாங்க காவிக்குடியில் சஸ்திக் சஸ்திக் ஒரு சிம்பல் பாருங்க அது இந்து சிம்பல் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க அது வந்து இளையச்சதிகாரத்தின் சிம்பல் பாசிசத்தினுடைய சிம்பல் அது பாசிசத்தினுடைய சிம்பல் பாசிசம்னா என்ன யார் கருத்தையும் கேட்க மாட்டேன் நான் சொன்னா வச்சதுதான் சட்டம் பாசிசம் எந்த மதத்தையும் நான் ஏற்று நான் எங்க மதம் தான் ஒரே மதம் தான் இருக்கணும் மற்ற மதங்கள் இருக்கக்கூடாதுங்கிறது தான் பாசிசம் எங்க மொழிதான் ஹிந்தி தான் பேசணும் மற்ற மொழிகள் அங்க இருக்கக்கூடாது பிராந்திய மொழிகளும் இருக்கக்கூடாது அது அழிப்புங்கிறது தான் பாசிசம் இடஒதுக்கீடு கூடாதுங்கிறது தான் பாசிசம் வர்ணம் உண்டு என்பதுதான் பாசிசம் பார்ப்பனர்கள் தான் இருக்கிற சாதிகளிலேயே உயர்ந்த சாதிகள் மற்ற எல்லா சாதிகளும் கீழ் சாதி என்பதுதான் பாசிசம் பெண்கள் ஆண்களுக்கு அடிமை அவர்கள் பிள்ளை பெற்று போடுகிற எந்திரங்கள் என்று சொல்லுவதுதான் பாசிசம் அப்படிப்பட்ட ஒரு பாசிச இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ் இயக்கம் அவர்களுக்கு இந்திய தேச கொடி பிடிக்காது இதுவரையிலும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்துடைய தலைமை அலுவலகத்தில் இந்திய தேசிய கொடியை ஏற்றியதே இல்லை ஏற்ற மாட்டார்கள் அதில் அவர்களுக்கு ஏற்பு இல்லை ஏனென்றால் அவர்கள் விரும்புகிற தேசிய கொடியை அவர்கள் உருவாக்க வேண்டுமாம் அதான் காவி கொடி ஸ்வஸ்திக் சிம்பல் அந்த கொடி வர்றவங்க இந்த கொடியை ஏற்ற மாட்டாங்க அந்த கொடிதான் ஏற்றுவாங்க என்ன யார் இருந்தாலும் இந்தியா என்கிற பெயர் ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்காது ஏன்னா அங்க பாகிஸ்தான் உருவாகிற மாதிரி இங்க இந்துஸ்தான் உருவாகணும் இந்த நாட்டுக்கு இந்துஸ்தான் தான் பெயர் வைக்கணும் காந்தியடிகள் தப்புப்பா அவன் தான் மதம் சார்ந்து செய்யறான்னா நாமளும் மதம் சார்ந்து செய்யக்கூடாது இந்தியாவில் பல மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க பௌத்தர்கள் இருக்கிறாங்க சமணர்கள் இருக்கிறாங்க பார்சி மதத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க முஸ்லீம்களாக இருந்தாலும் அவங்க இந்துக்கள் இந்தியர்கள் தான் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவங்க இந்தியர்கள் தான் எனவே நாம் எல்லாம் ஒரே மண்ணால் செய்யப்பட்ட இருவேறு பானைகள் நாம வந்து மோதிக்கூடாது சண்டை சச்சரவு கூடாது இந்த நாடு இந்தியா என்று இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதுக்காக அவரை சுட்டுக் கொண்டாங்க ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இந்தியாவின் தேசத்தந்தை என்று போற்றப்படக்கூடிய உலக அளவில் உத்தமர் என்று போற்றப்படக்கூடிய மகாத்மா என்று அழைக்கப்படக்கூடிய காந்தி என்கிற சாதுவையை சுட்டுக் கொன்ற பயங்கரவாத இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ் யார் மறுக்க முடியுமா நாத்ராம் கோட்சே யார் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தது அவன் தான் காந்தியடிகளை சுட்டுக் கொன்றவன் காந்தி என்ன தப்பு செஞ்சார் மாவோயிஸ்ட் ஆயிரு நக்சல்வாதியா தீவிரவாதியா துப்பாக்கி ஏந்து கொண்டு காடுகளில் பதுங்கி மந்திரிகளை கடத்துகிறவரா பிரதமரை சுட்டுக் கொள்றவரா எதுக்காக காந்தியடிகளை சுட்டுக் கொன்றார்கள் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருங்கள் என்று சொன்னதற்காக நாம் எல்லோரும் இந்தியர்கள் தான் இந்து முஸ்லிம் மோதல் வேண்டாம் வன்முறை வேண்டாம் என்று சொன்னதற்காக காந்தியை சுட்டுக் கொன்றார்கள் நாத்ராம் கோட்சேயை வைத்து அந்த இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ் இயக்கம் பெருந்தலைவர் காமராஜரை புதுதில்லியிலே அவர் தங்கியிருந்த வீட்டிலே கொலை செய்வதற்காக முயற்சித்து அவருடைய வீட்டுக்கு தீ வைத்த இயக்கம் எப்படி அவர் தப்பிச்சு காமராஜரை அங்க கொல்ல பார்த்தாங்க அவர் தேசிய தலைவராக இருந்தப்போ அகில இந்திய காங்கிரசுக்கு இந்திய அளவில் அவர் தலைவராக இருந்தப்போ அவரை கொல்வதற்கு முயற்சித்தார்கள் பெருந்தலைவர் காமராஜரை கொல்ல முயன்ற இயக்கம் மகாத்மா காந்தியடிகளை கொன்ற இயக்கம் அதனால சர்தார் பட்டேல் அந்த இயக்கத்திற்கு தடை விதித்தார் இது யாராவது பேசுவானா மேடையில் ஆர்எஸ்எஸ் காரன் பிஜேபி காரன் அந்த பட்டேலுக்கு இன்னைக்கு 3000 கோடி செலவு செஞ்சு அவன் சிறை வச்சிருக்கிறான் ஏன்னா பட்டேல் சாதி ஓட்டை வாங்குறதுக்காக பட்டேல் சமூகத்தினுடைய ஓட்டு வாங்குவதற்காக பெரிய சமூகம் அது அதனால் ஆனால் சர்தார் பட்டேல் ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு தடை விதித்து அவர் சொன்ன காரணம் என்னன்னா இந்த இயக்கம் வளர்வது இந்தியாவுக்கு ஆபத்து இது ஒரு பயங்கரவாத இயக்கம் இது வளர்ந்தால் எதிர்காலத்தில் இந்தியா பாழாகும் சொன்னது சர்தார் பட்டேல் மோடி அவர்களால் 3000 கோடி செலவு செய்யப்பட்டு வானீர சிலையாக நிறுவப்பட்டிருக்கிற சர்தார் பட்டேல் சொன்ன வாக்கு மூலம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஒரு பயங்கரவாத இயக்கம் அது வளரக்கூடாது அப்படிப்பட்ட அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய கொள்கை தான் பிஜேபியின் கொள்கை அது தேசிய கொடி பிடிக்காது இந்தியா என்கிற பெயர் பிடிக்காது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது நாமெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அது உலகத்திலேயே லார்ஜஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் பெரிய அரசமைப்பு சட்டம் ஜனநாயகத்தில் மிகச்சிறந்த ஜனநாயகத்தை சொல்லுகிற சட்டம் அப்படின்னு போற்றி புகழ்ந்து அதை பாராட்டி பேசிட்டு இருக்கோம் ஆனா அவனுக்கு பிடிக்காதது முதல் ஒரு சட்டம் எதுனா அவன் இந்திய அரசு சட்டம் பிடிக்காது ஏன்னா
அந்த சட்டம் தான் சுதந்திரம் சகோதரத்துவம் சமத்துவங்கிற உயரிய கோட்பாட்டை சொல்லுகிற சட்டம். அந்த சட்டம் தான் சமூக நீதியை பெறுகிறது. அந்த சட்டம் தான் ஆணும் பெண்ணும் சமங்கிறது. அந்த சட்டம் தான் இந்து முஸ்லீம் சமங்கிறது. அந்த சட்டம் தான் வர்ண பேதம் இல்லை என்கிறது. அந்த சட்டம் தான் சாதிய பேதம் இல்லை என்கிறது. அந்த சட்டம் தான் இடஒதுக்கீட்டை தருகிறது. அந்த சட்டம் தான் கல்வியை தருகிறது. அந்த சட்டம் தான் வேலைவாய்ப்பை தருகிறது. அந்த சட்டத்தால் தான் பெண்கள் இன்றைக்கு நீதிபதிகளாக முடிகிறது, பேராசிரியர்களாக முடிகிறது, தொழிலாளர்களாக முடிகிறது, சட்டமன்ற உறுப்பினர்களாக முடிகிறது. பெண்கள் வெளியே வர முடிந்தது, வீதிக்கு வர முடிந்தது. அடிப்படையை விட்டு வெளியே வருவதற்கு வழிவகுத்த சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டம். 2000 வருஷமா பெண்கள் அடிப்படைக்குள்ள போட்ட சட்டம் மனுச்சட்டம். அவன் விரும்புற சட்டம் மனுச்சட்டம். அம்பேத்கர் வகுத்த சட்டம் அரசமைப்பு சட்டம், சமூக நீதி சட்டம். அதனால அவன் அவருடைய நோக்கம் என்னன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறியணும். அது முடியாது. அதனால அது மெல்ல மெல்ல நீர்த்து போக செய்கிற வேலையை, டைலூட் பண்ற வேலையை செய்யறான். அரசமைப்பு சட்டம் வந்து 370வது உறுப்பினர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து தந்தது. அது அடாவடித்தனமா அந்த செக்ஷன் அந்த ஆர்டிகளை ரத்து பண்ணிட்டு ஜம்மு காஷ்மீரை உடைச்சு போட்டாங்க, மூணா உடைச்சிட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா, சென்னையை வந்து யூனியன் பிரதேசமா மாத்த போறாங்க. அவருடைய அறிக்கையில சொல்லியிருக்காங்க, சென்னை பெருநகரத்தை யூனியன் டெரிட்டரியாக, பாண்டிச்சேரி மாதிரி டெல்லி மாதிரி யூனியன் டெரிட்டரி ஆகிட்டாங்கன்னா நேரடியா மத்திய அரசாங்க கண்ட்ரோல தான் இருக்கும். இங்க மாநில அரசாங்கம் இருக்கும், ஆனா அதுக்கு பவர் இருக்காது. சென்னையில யூனியன் டெரிட்டரியா மாத்த போறான். பேரறிஞர் அண்ணாவால் தமிழ்நாடு என்று சூட்டப்பட்ட இந்த தமிழ்நாட்டின் பெயரை அவன் தட்சிண பிரதேச மாத்த போறான். அங்க உத்தரப்பிரதேசம், உத்தர்னா வடக்கு, உத்தரப்பிரதேஷ்னா வடக்கே இருக்கிற மாநிலம். இது தட்சிண பிரதேஷ், தட்சிணம்னா தெற்கு, தெற்கு. இந்த தமிழ்நாட்டு பெயரை மாற்றுவேன்னு அறிக்கையில சொல்லியிருக்கிறான். தமிழ்நாட்டு பெயரை மாற்றுவேன் என்று அறிக்கையில சொல்லியிருக்கிறான். என்னென்ன கூத்து அரங்கேறுமோ தமிழ்நாட்டில். அவன் ஒரே ஒரு இடத்துல வெற்றி பெற்றால் கூட பிஜேபி நிக்கிறது 20 மட்டும் இல்ல, அதிமுக வெற்றி பெற்றாலும் பிஜேபி தான் இங்கே ஆதிக்கம் செய்யும். மாம்பழம் வெற்றி பெற்றாலும் இங்கே பிஜேபி தான் ஆதிக்கம் செய்யும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பிஜேபிக்கு மூணு சின்னம், ஒன்னு தாமரை, இன்னொன்னு ரெட்டையில, இன்னொன்னு மாம்பழம். அது மூணும் பொருந்தா கூட்டணி. தாமரைப்பு தாமரை இலையில் தான் போகணும், இது ரெட்டை இலையில போகுது. அந்த இலைக்கும் தாமரை பூக்கும் சம்பந்தமே கிடையாது. தாமரை பூல இருந்து மாம்பழம் எப்படி பழுக்க முடியும்? மாம்பழம் அப்ப இலை பூ பழம் சம்பந்தமே இல்லை. ஒருத்தன் வாட்ஸ்அப்ல போட்டான் இஸ் ஈக்குவல் டு என்ன போட்டான், இல்ல இல்ல பழத்தை தின்ன பிறகு என்ன வரும், அதான் இஞ்சுன்னு போட்டான். அந்த கூட்டணிக்கு அதுதான் கிடைக்க போகுது. அது பெருந்தா கூட்டணி, அச்சுறுத்தலால் உருவான கூட்டணி, பேரத்தால் பணிந்த கூட்டணி, அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் அமைந்த கூட்டணி தான். கொள்கை கூட்டணி, சமூக நீதி கூட்டணி, ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான கூட்டணி, அண்மை தமிழை பாதுகாப்பதற்கான கூட்டணி, மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கான கூட்டணி, மாநில சுயாட்சியை வென்றெடுப்பதற்கான கூட்டணி, எல்லாவற்றையும் விட இந்திய அரசமைப்பை பாதுகாப்பதற்கான கூட்டணி, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான கூட்டணி. ஆகவே கலைஞர் இல்லை திமுக நிலவரத்து போய்விடும் என்று கனவு கண்டார்கள். நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும். இன்றைய தற்கால தொழில்நுட்பத்தோடு கட்சியை தகவமைத்துக் கொண்டு இன்றைக்கு ஒரு ஹைடெக் பொலிட்டிக்கல் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த அரசியல் கட்சி மிகச்சிறந்த நவீன தொழில்நுட்பத்தோடு வளர்ந்திருக்கிற அரசியல் இயக்கமாக கட்டுக்கோப்பாக வழிநடத்துகிற அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு கூட்டணி கட்சியை கூட இழக்காமல் அரவணைத்து தோழமையோடு அனுசரித்து இந்த கூட்டணியையும் வெற்றிகரமாக வழிநடத்தி செல்கிறார். ஆகவே இந்த கூட்டணியால் தான் சமூக நீதியை பாதுகாக்க முடியும். அண்ணன் தளபதி முதலமைச்சரானால்தான் மோடியிடம் அடமானம் வைக்கப்பட்ட தமிழ்நாட்டை நீக்க முடியும். தமிழை காக்க, தமிழ்நாட்டை நீக்க, சமூக நீதியை காக்க, ஜனநாயகத்தை பாதுகாக்க அண்ணன் தளபதி முதலமைச்சராக வேண்டும். அதற்கு அயோத்திய மூர்த்தி இங்கே பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும். அவருடைய வெற்றிக்கு என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் வீதி வீதியாகச் சென்று, வீடு வீடாகச் சென்று, உதயசூரியன் சென்று
जनता जनता